வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புளியஞ்சோலை அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொல்லிமலைக்கு அடிவார பகுதி தான் இந்த புளியஞ்சோலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எப்படி இருக்குது, இங்கே என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கொல்லிமலை. இந்த கொல்லிமலை அடிவார பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் தான் புளியஞ்சோலை. இது திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு சுற்றுலாத்தலம். இந்த சுற்றுலாத்தலத்துக்கு நம்மளால் ரெண்டு வழியில் வர முடியும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா துறையூர் வழியில், துறையூர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா புளியஞ்சோலைக்கு நேரடியாக பஸ் வசதி இருக்குது. அதே மாதிரி நம்ம துறையூர் வழியில் பைக்லேயோ கார்லேயோ வரோம் அப்படின்னா எரகுடி, பச்சைப்பெருமாள் பட்டி, தங்கநகர் வழியாக நம்மளால் புளியஞ்சோலையை வந்தடைய முடியும். அதே மாதிரி நம்ம தம்மம்பட்டி வழியில் வரோம் அப்படின்னா உப்ளியபுரம் அல்லது கொப்பம்பட்டி வழியில் பீமேட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து அங்கேருந்து நம்மளால் புளியஞ்சோலை அப்படிங்கிற ஸ்பாட்டுக்கு நம்மளால் வர முடியும். அதே மாதிரி நான் எப்படி புளியஞ்சோலைக்கு போனேன் அப்படின்னா, திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து பீமேட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நான் பஸ் ஏறி போயிட்டேன். அங்கே என்னுடைய பிரதர் மிஸ்டர் சுரேஷ் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் அவங்க கூட புளியஞ்சோலைக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி நான் துறையூர்லேருந்து பஸ் ஏறி பீமேட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நான் போயிட்டுருந்தேன். இன்றைக்கி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் அவரோட சன் வந்திருக்காங்க. மிஸ்டர் சுரேஷனா அவரோட பையன் இளவரசன். இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா டிவி சுற்றியில் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இவங்களோட யூடியூப் சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் அவங்க போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பைக்கில் நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நெல் வந்து அங்கே பயிரிட்டுருந்தாங்க. அது எங்கே பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசீர் இருந்தது. அது பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. அதே மாதிரி நம்ம புளியஞ்சோலை உள்ளுக்கு போகும்போது பைக்குக்கு 10 ரூபாயும் காருக்கு 50 ரூபாயும் நமக்கு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வசூல் பண்ணுறாங்க. அநேகமாக அது பார்க்கிங்காக கூட இருக்கலாம். நீங்கள் அதே லோக்கல்லேருந்து வரீங்க அப்படின்னா, ஒரு உப்ளிபுரத்துலேருந்தோ பச்சைப்பெருமாள்பட்டியிலேருந்து வரீங்கனாலோ மேட்டூர்லேருந்து வரீங்கனாலோ உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி. இப்போ அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அதே மாதிரி கார் பார்க்கிங் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே நாங்கள் வினோத் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் ஃபுட்டு நாங்கள் வாங்கிட்டோம். அவர் ஹோட்டல்காரர் வந்து நம்ம சுரேசனனுடைய நண்பர், அதனால் நம்ம அவர்கிட்ட வாங்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் புளியஞ்சோலை பஸ் ஸ்டாஃபு. பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா அந்த பக்கம் தான் வந்து நம்மளை வந்து இறக்கி விடுவாங்க. இங்கே வந்து நம்ம பஸ்ஸில் வரும்போது உள்ளுக்கு நம்ம பணம் கொடுக்க வேணாம். அதே மாதிரி தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட கொல்லிமலையில் பார்த்திங்க அப்படின்னா மின்சாரம், அதாவது நீர்மின் நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை வந்து அங்கே நடைபெற்று இருந்துச்சு. இப்போ அங்கே பார்த்திங்க அப்படின்னா புதுசாக பாலம் போட்டிருக்காங்க. பெரிய என்ன சொல்கிறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பயங்கரமாக போயிட்டுருந்தது. அங்கே போய் அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா புளியஞ்சோலைக்கு நம்ம குளிக்கணும், தண்ணியில் விளையாடணும் அப்படின்னு நினச்சி போகிறோம் அப்படின்னா இந்த வழியில் தான் போகணும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் மீன்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மீன், நண்டு, இறால் இந்த மாதிரிலாம் அங்கே வறுத்து கொடுப்பாங்க. அங்கேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறோன்னா எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அங்கேயே சாப்பிட்றேன்னா அங்கேயே சாப்பிடலாம். அதே மாதிரி கொல்லிமலையில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் மற்றும் பழங்கள் வந்து நம்மளால் புளியஞ்சோலையில் வாங்கிக்க முடியும். அங்கே தேன், மலையில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அதெல்லாமே இருக்கும். புளியஞ்சோலையில் உள்ளுக்கு குளிக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா வீதம் அங்கே வசூல் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்க அப்படின்னா புளியஞ்சோலை வந்தாச்சு. இதுதான் புளியஞ்சோலை. கொல்லிமலையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால உள்ளுக்கு குளிக்க அலோவ் பண்ணலை. ஸோ மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பாலம் பக்கத்துலேயே குளிச்சுட்ருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. மக்கள் நிறைய பேர் இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து நிறைய இடங்கள்லாம் இருக்குது. சரி, கீழே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்தோம். சரி, கீழே வந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பின்னாடி பார்த்திங்கன்னா பாலத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தண்ணி எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு. தண்ணி எவ்வளோ போகுது அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் உள்ளுக்கு யாரையுமே
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அலோவ் பண்ணலை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் ஐயாறு அப்படிங்கிற ஒரு ஆறு வழியாக புளியஞ்சோலையை வந்து அடையுது. அங்கேருந்து இது நேராக காவிரி ஆற்றில் போயிட்டு இந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலக்குது. தண்ணியோட கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு தெரியும். காற்றாற்று வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு, அதனால தான் உள்ளுக்கு நம்மளால் போக முடியல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலையில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சி தண்ணி வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. மேலே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி போயிட்டுருக்கு. சரி உள்ளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப சரி வழியில் போகலாம்னா இங்கே பார்த்திங்கன்னா வழி நெடுவாக வெறும் தண்ணி தான் போகுதே தவிர எங்கேயுமே நடந்து உள்ளுக்கு எங்கேயுமே போக முடியல. நாங்கள் அப்படியே ட்ரை பண்ணி கீழே போயிட்டுருக்கோம், இருங்க உங்களுக்கு கீழே போய் காமிக்கிறேன். சரி எங்கிட்ட போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனோம். போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கிறதுலாம் தண்ணி வர முடியுமோ எல்லா பக்கமும் இருந்து தண்ணி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துக்கிட்டு இருந்தது. சரி ஆனாலும் இடத்துக்கு போய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம எங்கே உட்காந்து சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது, இதுதான் ஐயாறு. ஐயாறு ரிவர் பக்கத்துலேயே உட்காந்து நம்ம இப்போ சாப்பாடு சாப்பிட போகிறோம். இங்கே ஹோட்டலில் கீழே ஹோட்டல் இருக்குது, ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு உள்ளுக்கு வந்துடலாம். உள்ளுக்கு வந்துட்டு நீங்கள் அளவு இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். அப்போ நாங்கள் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருக்கோம், இதுக்கு மேலே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் உட்காந்து சாப்பிட்ட இடத்துல நிறையா மரங்கள் இருந்ததுனால ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு கிடச்சிச்சு. வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்லாம் முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், அதே மாதிரி கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. அந்த வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கோம். தண்ணி தான் கொஞ்சம் கலர் கொஞ்சம் வேறு மாதிரி வருது, குளிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மக்கள் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தண்ணியோட கலர் கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு குளிக்கிறதுக்கு தோணுமா, அதனால் நான் குளிக்கலை. சரி இன்னொரு வாட்டி வரும்போது கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஒரு வேறு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். புளியஞ்சோலை வந்தோம், வந்துட்டு சரி உள்ளே குளிக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறதுனால இங்கே பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அந்த ஐயப்பன் கோயிலை போய் பார்ப்போம், அங்கேருந்து பார்த்தா வியூ பாயிண்ட் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மலை மேலே ஏற போகிறோம். ஐயப்பன் கோயில் பார்த்திங்க அப்படின்னா மலைக்கு மேலே இருக்குது, வாங்க மலைக்கு மேலே போய் எப்படி போய் பார்ப்போம். ஒரு காட்டு வழியில் நாங்கள் மேலே மலை மேலே ஏறிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் காட்டு வழியில் உள்ளுக்கு வந்து இப்போ ஐயப்பன் கோயிலை நோக்கி நாங்கள் மலை மேலே பயணம் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க மேலே போய் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பாறை மேலே தான் மேலே ஏறி போகணும். நம்ம இளவரசன் ஏறி மேலே போயிட்டுருக்காரு, அடுத்து நம்ம ஏற போகிறோம். புளியஞ்சோலையில் நான்வெஜ் கிடைக்கும், நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாததுனால தான் சரி ஐயப்பன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். சுரேசன் அங்கே பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுத்து போயிட்டுருக்காரு, நாங்களும் அப்படி தான் போயிட்டுருக்கோம். வேறு கொஞ்சம் பார்த்து தான் போக மாட்டேங்குது, மழை நேரத்தில் வந்தோம்னா கண்டிப்பாக வளர்க்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள் வெறும் பாறை தான், வலிக்குது விழுந்தோம்னா கண்டிப்பாக பயங்கரமான அடிபடும். ஸோ நம்ம அந்த ஐயப்பன் கோயிலுக்கு வரோம் அப்படின்னா ரொம்பவே பார்த்து தான் வரணும். இப்போ பாருங்கள் எல்லாமே வலுக்கக்கூடிய பாறைகள், நல்லா பயங்கரமாக வலுக்கக்கூடிய பாறைகள். தண்ணி வந்து இதிலேருந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வலுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஆல்ரெடி ஃப்ளோ ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும் வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் நெற்பயிர்களாகவே இருக்குது. நம்ம எதிரில் இருக்கக்கூடியது தான் பார்த்திங்க அப்படின்னா பச்சைமலை. இந்த பச்சைமலை வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதே மாதிரி ஐ பட்டன்லையும் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். புளியஞ்சோலையில் குளிக்கலாம்னு சொல்லி இங்கே வந்தால் இங்கே வந்து பாருங்கள்
வெயிலா பட்டையை கலப்புது. இந்த பக்கம் வெயில் பட்டையை கலப்புதா, மலையிலேருந்து தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வருது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே பாருங்கள், நல்ல ஒரு லொக்கேஷனில் அப்படியே பாறையில் போய் படுத்து கிடக்குறோம். அங்கே பாருங்கள் இளவரசன் பாருங்கள் எப்படி படுத்து கிடக்குறான்னு. விட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சரியான தொடர்ச்சியும் இல்லாமல் சரியான ஒரு முடிவும் இல்லாமல் இந்த வீடியோ இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஆர்இ ரிவரில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக தண்ணி வருது. ஸோ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு உள்ளுக்கு குளிக்கிறதுக்காக அலோவ் பண்ணலை. அதனால் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு காமிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நல்ல ஒரு வியூ கிடச்சது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரேசனோட கடைக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே நம்ம கிளம்புறோம். கண்டிப்பாக இதே புளியஞ்சோலை வீடியோ ஃபுல் டீட்டெயிலோட உள்ளுக்கு போய் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே பாய். புளியஞ்சோலையை விட்டு சுரேசன் கடைக்கு வந்த ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா மழை வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம பச்சைமலை போனப்பையும் இதே மாதிரி தான் நடந்தது. பச்சைமலையிலேருந்து இறங்கி நம்ம உப்புளிபுரம் வந்த உடனே பயங்கரமான மழை பிடிச்சிருச்சு. அதே மாதிரி புளியஞ்சோலை போயிட்டு சுரேசன் கடைக்கு பீமேட்டூருங்கிற ஊருக்கு வந்த உடனே இங்கேயும் மழை பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் மழையிலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து மழை கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமேட்டு துறையூருக்கு பீமேட்டூரில் பஸ் கிடச்சது. பஸ் ஏறி நான் வந்து துறையூர் வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.